Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்பு தோசை எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். 2 கிளாஸ் கம்பு எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட். இத வந்து நான் ரெண்டு பேர் காண்டி அளவு சொல்றேன். ரெண்டு பேர் சாப்ற அளவுல சொல்றேன். 2 கிளாஸ் கம்பு. அப்ப 2 ஸ்பூன் உளுந்து இதிலே போட்டுடலாம் கம்பிலேயே. 1 கிளாஸுக்கு 1 ஸ்பூன் உளுந்து போடலாம். நான் 2 கிளாஸ் எடுத்துக்கிறதுனால 2 ஸ்பூன் உளுந்து. அப்புறம் இதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கணும். நல்ல தண்ணியில் உரைச்சிக்கோங்க. அது கூட நான் பாதாம் முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். 10 பாதாம் 10 முந்திரி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி இதையும் ஒரு 2 hours ஊற வைக்கலாம். 3 to 4 hours ஊறணும் கம்பு. இப்போ இதை அப்படியே வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இதில் வந்து இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்க போகிறோம். 4 hours ஊற வைங்க. 3 to 4 hours நல்லா ஊறட்டும். இந்த மாவை ரொம்ப நேரம் புளிக்க வைக்கணும்னா அவசியம் கிடையாது. ஒரு 2 hours நல்லா புளிச்சிச்சுனாலே போதும். இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 4 hours கழித்து நம்ம எடுக்கலாம். இப்போ பாருங்கள், 4 hours ஆயிடுச்சு. எல்லாமே நல்லா ஊறியிருக்கு. பாருங்கள், பாதாம் முந்திரி எல்லாமே ஊறியிருக்கு. இதை போய் இப்போ நம்ம ஒரு ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம்தான் எடுத்திருக்கேன். அதனால் நான் மிக்சி ஜார்லேயே போட்டு அரைச்சிடுறேன் எல்லாத்தையும். இப்போ இதில் எடுத்து வச்சுருக்க முந்திரி பாதாம் முந்திரி எடுத்துக்கலாம். அதே அப்படியே அந்த தண்ணியை அப்படியே ஊற்றிக்கோங்க நீங்கள். அதே மாதிரி கம்பும் எடுத்து அதுக்குள்ளே போட்டுருங்க. இங்கே கம்பு ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவு கணக்கு அரைச்சிக்கோங்க. தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கணும் நல்லா. நான் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மிச்ச தண்ணி அதுக்குள்ளேயே அப்படியே ஊற்றிடுறேன். ஃபஸ்ட்டு இப்போது இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு எதுவுமே சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. இது கொஞ்சம் கரகரன்னு தான் இருக்கும். ஆனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது. நல்லா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா தோசை மாவு பதத்துக்கு இருக்குது. இவ்வளோ தண்ணியாக இருந்தால் போதும். இதை நம்ம வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சு ஒரு 2 hours இல்லை 3 hours ஊற வைக்கலாம். உடனே ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் இருக்காது. ஒரு 2 hours அட்லீஸ்ட் 2 hours வச்சு ஊறணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தோசை மாவு பார்த்தது நல்லாயிருக்கு. இதை ஊறட்டும். அப்புறம் தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு அங்கே ஓரமாக வச்சிடலாம். நீங்கள் இதை நைட்டே ஊற வச்சுட்டு மார்னிங் அரைச்சிங்கன்னா கூட உங்களுக்கு மார்னிங் டிஃபனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி டின்னருக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ நைட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சு ஒரு 1 hour பிஃபோர் நீங்கள் எழுந்திரிச்சு அரைச்சிட்டு ஒரு 1 hour 2 hours ஊறினதுக்கப்புறம் நீங்கள் தோசை சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ வாங்க, இப்போ பாருங்கள், தோசை மாவு நல்லா புளிச்சிடுச்சு. இப்போ தோசை ஊற்றலாம். அடுப்பில் கல் வச்சுருக்கேன். கல் ஹீட் ஆனவுடனே நம்ம தோசை ஊற்றலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டாக கரண்டி எடுத்துக்கோங்க. அதனால தோசை ஊற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னைக்கு
கொஞ்சம் எண்ணெய் ஊத்திக்கோங்க. தோசை வெந்துருச்சா இல்லையான்னு பார்க்குறதுக்கு தோசையை நல்லா வேக விடுங்க. நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா தோசை பிஞ்சிரும், பிஞ்சிச்சுன்னா வேகலைன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், லைட்டாக எடுத்து எடுத்து பாருங்கள், பிய்யாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஒட்டிகிட்ருக்கு, ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம எடுக்கலாம் பாருங்கள், இப்போ நல்லா நீட்டாக வருது. திருப்பி போட்டுக்கலாம். இது கொஞ்சம் சாஃப்டாக நல்லாயிருக்கும். தோசை நார்மல் தோசை சாப்பிட்ற மாதிரி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பாருங்கள் நல்லா ப்ரௌனாக இருக்குது. இது கூட நீங்கள் தக்காளி சட்னி, சாம்பார், காரமாக எதுனா வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்றைக்கி முட்டை கிரேவி தான் வச்சுருக்கேன் இதுக்கு. ஸோ இப்போ எடுத்துடலாம். இதை பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. அவங்களுக்கு இன்னொரு தோசையும் ஊற்றி காமிக்கிறேன். பாருங்க தோசை நல்லா மெலிசாக வரும், இழுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். ஈஸியாக எடுத்துடலாம். ஈஸியாக பண்ணுறதுக்குரிய ஒரு தோசை இது. நைட்டே நீங்கள் தூங்கும் போது ஊற வச்சுக்கோங்க, அதுதான் மெயின். நைட்டு ஊற வச்சு மார்னிங் கூட நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் இதை ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் இந்த தோசை நல்லா பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு மேலே வேணால் கொஞ்சம் காரத்துக்கு நீங்கள் மேலே வேணால் கொஞ்சம் மஞ்சள் சில்லி பவுடர் எல்லாம் போட்டு இப்படி பண்ணலாம். ரெட் சில்லி, வெங்காயம் இதெல்லாம் துருவி மேலே போட்டிங்கன்னா கூட நல்லாயிருக்கும். நெய் கூட ஊற்றி சாப்பிட்லாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்க வருதுன்ட்டு. நார்மல் தோசை சுடுற மாதிரி தான் இதுவும் சுடணும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நீங்கள் மூடி போட்டு கூட வேக வைக்கணும், தோசை சுடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஒன் சைட் பாய் நல்லா குக் பண்ணிவிட்டு இன்னொரு சைடு நல்லா மூடி போட்டால் நல்லா குக் ஆயிரும். அதேமாதிரி பண்ணி எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள். இப்போ எடுத்துடலாம். பாருங்கள் நம்மளோட தோசை ரெடி. நான் இதுக்கு நீங்கள் முட்டத்துக்கு வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் இதேமாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.